லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். இந்த மிரட்டலானது எப்பொழுது விடுக்கப்பட்டது? தற்பொழுது அங்கு சோதனை எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? என்ன கள நிலவரம்? புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு தமிழகம் மற்றும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கு வந்து 8,000-10,000 மேற்பட்ட நோயாளிகள் வெளிப்புற மற்றும் உள்புற நோயாளிகளாக இங்கே வந்து சிகிச்சை பெறுக்காக வருவார்கள். இந்த நிலையில் வந்து இன்று 12 மணி அளவில் இந்த ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. இதனை அடுத்து வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை முழுவதுமாக சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் வந்து தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இங்கு புதுச்சேரியில் உள்ள அந்த ஜிப்மர் மருத்துவமனை அனைத்து நுழைவாயில்களுமே வந்து முழுவதுமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதேபோல நுழைவாயிலில் வரும் நோயாளிகள் மற்றும் நோயாளி கூட இருக்கக்கூடிய உறவினர்களும் இங்கு வந்து வெளியில் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் வந்து தீவிர சோதனை கண்காணிப்பு செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எடுத்து வரக்கூடிய பைகள் மற்றும் உணவு அனைத்து சோதனை செய்த பிறகு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேபோல் டூ வீலர், கார் உள்ளிட்ட வாகனங்களிலும் முழுமையாக சோதனை செய்த பிறகுதான் இவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தேவையில்லாத நபர்கள் யாராக உள்ள வந்தாலும் அவர்களை உள்ளே அனுமதிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் அவர்களை வந்து திருப்பி அனுப்பும் சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டலின் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனை தற்போது பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து சீனியர் காவல் கண்காணிப்பாளர் வந்து தெரிவித்திருக்க போது வெடிகுண்டு மிரட்டல் வந்து எந்த பகுதியில் உள்ளது என்பது குறித்து எந்த தகவலும் வரவில்லை என்றும், இதனால் புதுச்சேரி முழுவதுமே ஜிப்மர் மருத்துவமனையில் முழுவதுமே உள்ள நிர்வாகத்தில் அனைத்துமே வந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. மிரட்டலாக இருந்தாலும் கூட இது வந்து நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனைத்து பிரிவுகளிலும் அனைத்து இடங்களிலும் வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய்களை கொண்டு சோதனை செய்த பிறகு இது வந்து முழு விவரங்கள் தெரிய வரும் என்றும், அதேபோல இணையவழி காவல்துறையினர் இது வந்து மும்முரமாக இந்த இமெயில் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பிறகே இது வந்து வெடிகுண்டு மிரட்டலா அல்லது வெடிகுண்டல் உண்மையாகவே இருக்கிறதா என்பது வந்து தெரிய வரும். இந்த வெடிகுண்டு மிரட்டலின் காரணமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை முழுவதுமே வந்து போலீஸ் கட்டுப்பாட்டு வந்திருக்கிறது. இதனால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது. கௌதமி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.